ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, டாக்டர் இல்லாத இடத்தில் என்கிற ஒரு புத்தகம் தான் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு. கண்டிப்பாக இந்த புத்தகம் அனைவர் வீட்டிலும் வாங்கி வைக்கப்பட வேண்டிய அவசியமான புத்தகம் என்று கூட இந்த புத்தகத்தை சொல்லலாம். இந்த புத்தகத்துக்கு என்ன ஒரு சிறப்பு என்று பார்த்தீங்கன்னா, எத்தனையோ நூல்கள் மருத்துவம் சம்பந்தமாக பல மொழிகளில் வந்து கிடைத்து கொண்டு தான் இருக்குது. தமிழில் பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்பந்தமாக ஒரு நல்ல நூல் இருக்கா என்று தேடி பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் இருக்குது. பட் ஒரு இது இந்த நூல் வந்து ஒரு சிறந்த நூல். மருத்துவம் சம்பந்தமாக இந்த நூல் நம்மிடம் இருந்தால் பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதை படித்தால் மருத்துவ அறிவு நமக்கு நல்லா கிடைக்கும். இதை வைத்து நம்ம வந்து நமக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நம்மளே ஓரளவு செய்ய முடியும். பல முதலுதவிகளை பற்றி நமக்கு நம்மளே தெரிந்து கொள்ள முடியும் இந்த புத்தகத்தை படித்தால். அடுத்தவர்கள் வந்து இது போன்ற ஏதாவது ஒரு நோய்க்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா அவர்கள் அறியாமையில் ஏதாவது ஒரு தவறான ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்க போனால் கூட அல்லது எடுத்திருந்தால் கூட அது வந்து தவறு, இதை வந்து கைவிட்டுருங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க என்று அடுத்தவர்களுக்கு ஒரு உதவிகரமாகவும் இந்த புத்தகம் நம்மிடம் கையில் இருந்ததுன்னா நம்மால் வந்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம், டாக்டர் இல்லாத இடத்தில் என்பது தான் இந்த புத்தகத்துடைய தலைப்பு. இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா டேவிட் வெர்னர் என்பவர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. இது வந்து முதலில் வந்து தமிழ் அல்லாத வேறு மொழியில் தான் இருந்தது. இந்த புத்தகம் கிடைத்த இந்த புத்தகத்துக்கு கிடைத்த வரவேற்பு பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 மொழி, அந்த புத்தகத்தினுடைய அந்த அட்டைப்படத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகமாக தான் இருக்கும். அது இந்த மருத்துவம் சம்மந்தமாக அதான். இன்னும் வேறு மாதிரி சொல்வதாக இருந்தால் கோடிக்கணக்கானவர்கள் தங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம்தான். இது இந்த புத்தகம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு புத்தகம். என்னிடமும் இந்த புத்தகம் வீட்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்து மருத்துவத்தை நம்ம எல்லாருமே டாக்டர் கிடையாது, எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இருக்காது. அப்படி தெரிவதாக இருந்தால் நம்ம அங்கே ஒரு விஷயம் இங்கே ஒரு விஷயம் அப்படி தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகம் நம்மிடம் வந்து இருந்தது அப்படின்னா, கையில் இருந்ததுன்னா, இந்த புத்தகத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா, படித்து இதில் இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை நம்ம மனதில் பதிய வைத்து கொண்டால் பல நேரங்களில் நமக்கே அது பயன்படும். நமக்கு பயன்படவில்லை என்றாலும் நம்மை நம்பி இருக்கக்கூடிய 4 பேருக்கு அது பயன்படும். எவ்வளவோ பேர் வந்து ஒரு தவறான ஒரு மருத்துவ சிகிச்சை வந்து செய்வாங்க, ஒரு மூட நம்பிக்கையில் இருப்பாங்க, இந்த இது வந்ததுன்னா இது வந்து வேறு மாதிரியான ஒரு காரணமாக இருக்கும், இந்த ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கும். அது போன்ற மூட நம்பிக்கைகளை களைவதற்கும் சரியான ஒரு மருத்துவ செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் இந்த புத்தகம் பயன்படக்கூடிய ஒன்று. இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை பற்றி ஒரு அழகான வரி சொல்லுவாங்க, இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டிய அவசியமே இல்லை என்று நாங்கள் சொல்ல வரல. இந்த புத்தகம் இருந்ததுன்னா டாக்டர் இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்தால் அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் அல்லது அடுத்தவர்களை தற்காத்து கொள்ளலாம் என்று தான் நாங்கள் சொல்ல வர்றோம். இந்த புத்தகத்தை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதலுதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முதலுதவி பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து முதலுதவியை செய்ய முடியும். அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு முதலுதவி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சாதாரண இது இந்த ஒரு புத்தகம் வந்து ஒரு முதலுதவி பற்றி மட்டும் சொல்லக்கூடிய புத்தகம்னு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அது இது வந்து அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த செவிலியர் படிப்புக்கு உண்டான சில சப்ஜெக்ட் வந்து அவ்வளோக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை தான் பாட புத்தகமாக வைத்து படித்தாங்க செவிலியர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில். இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமாக இந்த புத்தகம் இருக்குன்னா நீங்களே பார்த்துங்க, இது எவ்வளவு ஒரு பழமையான ஒரு புத்தகம் என்று நீங்களே பார்த்துங்க. அதனுடைய வயசே உங்களுக்கு சொல்லும் எவ்வளவு பழமையான புத்தகம் இன்றைக்கும் நமக்கு தமிழில் வந்து கிடைக்கிது. தமிழில் வந்து டாக்டர் இல்லாத இடத்தில் உடல்நல பராமரிப்பு கையேடு என்கிற பெயரில் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை மருத்துவத்தை பற்றி பேசுது.
கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களை பற்றியும் அந்த புத்தகம் பேசுது. ஒரு நோய் வருவதற்கு என்ன காரணம், அந்த நோய் வந்திருக்கு இல்லை என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம், அதற்கான அறிகுறிகள் என்ன, அது வந்தால் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு, எந்த மாதிரியான ஒரு சிகிச்சையை நம்ம எடுக்கணும், எந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர்கிட்ட போய் எந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்கணும், ஒரு டாக்டர் வந்து மருந்து கொடுக்குறாருன்னா அந்த கொடுக்கக்கூடிய மருந்து தடை செய்யப்பட்ட மருந்தாக இருக்கலாம், பெரும்பாலும் அப்படி இருக்காது, ஒரு ஒரு வாதத்துக்கு ஒரு அவரே தெரியாதனமாகவோ ஏதாவது செய்தால் கூட இது வந்து தடை செய்யப்பட்ட மருந்தா இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தா, இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுக்கலாமா என்பதை பற்றி ஓரளவுக்கு இந்த புத்தகத்தை படித்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும். தடை செய்யப்பட்ட மருந்துகள் வந்து என்னென்ன இருக்குது என்பதையெல்லாம் இந்த புத்தகம் வந்து பேசுது. அதே போல் வந்து ஒரு சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஒரு நோய் பாதிக்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும், அந்த உதாரணத்துக்கு அவங்களுக்கு இந்த மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாத்திரையை சிறியவர்களுக்கு இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், அதே பெரியவர்களுக்காக இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், அதனுடைய அளவு என்ன, எவ்வளவு மில்லிகிராம் கொடுக்கணும் இந்த மாத்திரையை, எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும், எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் அருமையாக பேசுது இந்த புத்தகம். அதே மாதிரி வந்து இன்றைக்கு தடை செய்யப்பட்ட மருந்துகள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா பல தலைப்புகள் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நம்முடைய இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா 490 வருது, கிட்டத்தட்ட 500. என்னடா இது ஒரு பெரிய புத்தகத்தை வந்து ரெக்கமெண்ட் செய்கிறேனே என்று நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய காசு நம்முடைய உடல்நலத்துக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய காசு, இது நம்முடைய உடல்நலத்துக்கு மாத்திரமில்லாமல் அடுத்தவர்களுடைய உடல்நலத்திற்காகவும் செலவு செய்ய அவ்வளோதான். இது வந்து செலவு ஒரு சின்ன தொகையாக, இது வந்து சின்ன 490 500, இது கொஞ்சம் பெரிய தொகையாக இருந்தாலும் இது கண்டிப்பாக அனைவருமே வாங்கி பயன்படுத்தி படித்து பார்த்து பயன்பெற வேண்டிய ஒரு நூல். இந்த நூல் பார்த்திங்கன்னா பல விஷயங்களுக்கு வீட்டு வைத்தியத்தை பற்றி பேசுது, அதே மாதிரி வந்து நோயாளியை வந்து எப்படி பரிசோதிக்கணும், இன்னும் பார்த்திங்கன்னா நவீன மருந்துகளை சரியாக பயன்படுத்துவது எப்படி, ஊசி போடுவதற்கான வழிமுறைகளும் முன்னெச்சரிக்கைகளும் என்ன, மருந்து கொடுக்கும் அளவும் விகிதமும் என்ன, இது மாதிரி பல விஷயங்களை மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அழகான முறையில் வந்து பல தலைப்புகளை பல உட்பிரிவுகளில் நல்லா பேசுது. பெரும்பாலான நோய்களை வராமல் தடுப்பது எப்படி, அதே மாதிரி வந்து என்னென்ன மாதிரியான முதலுதவிகள் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி வந்து கண்கள் அப்படின்னா கண்களில் வந்து என்னென்ன நோய்கள் வரும், அதற்கான அறிகுறிகள் என்ன, இந்த மாதிரி அதை என்ன செய்யணும், எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சுவாச மண்டலம், காது, மூக்கு, இந்த மாதிரி சிறுநீரக மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இது மாதிரி பல ஒரு மனிதனுக்கு வந்து தேவையான என்ன எல்லாமே இந்த ஒரு மருத்துவம் சம்பந்தமான கிட்டத்தட்ட அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு புத்தகமும் 100% கிடையாது. மனிதன் என்றாலே குறையுடையவன் தான். இவருடைய ஒரு புத்தகம் வந்ததுன்னா 100% பர்ஃபெக்டாக இருக்கும் என்று யாருக்குமே உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் என்றாலே பலவீனமானவன், குறையுடையவன், அப்படிப்பட்டவரை தான் மனிதர்கள். மனிதர்களுக்கு சில குறைகள் பலவீனங்கள் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த புத்தகம் ஒரு சிறந்த ஒரு புத்தகமாக இன்று வரை அனைவராலும் பல மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரெக்கமெண்ட் செய்யப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது என்று சொன்னால் அது மிகையே ஆகவே ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனநல பிரச்சனைகள் என்ன, அதே மாதிரி வந்து மருந்து பெட்டி அப்படிங்கிற தலைப்பில் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் அதே மாதிரி என்னென்ன மருந்துகளுடைய பட்டியல்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது, தடை செய்யப்பட்ட மருந்துகளுடைய பட்டியல்கள் என்ன, அது மாதிரி பல விஷயங்கள் எவ்வளவு கொடுக்கலாம் என்றெல்லாம் பல விஷயங்கள் வந்து அருமையாக வந்து இந்த புத்தகம் வந்து பேசுது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து நீங்களும் படித்து பயன்பெறலாம். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ ஒரு எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுவோம், ஒரு பொருளாக எடுத்து கொடுப்போம், அந்த மாதிரியும் எடுத்து கொடுப்போம். அது மாதிரியாக இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு புத்தகம். நீங்கள் கொடுக்கக்கூடியது வந்து ஒரு பொருளாக இருந்ததுன்னா அந்த பொருள் இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கும், பட்டு அந்த பொருள் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். பட் இது வந்து ஒரு அறிவு சம்மந்தமான ஒரு புத்தகம். நீங்கள் வந்து அறிவை கொடுக்குறீங்க,
மருத்துவம் பற்றி ஒரு அறிவை கொடுக்குறீங்க. இது வந்து அவர்களுக்கு வந்து பல நேரங்களில் அவர்களுடைய உயிரையே காக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய மதிப்பு இருக்கும். அந்த புத்தகத்தினுடைய தரம் அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். ஹிந்துவில் கூட, தமிழ் ஹிந்துவில் கூட 2015 வருடம் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, டாக்டர் தோழனுக்கு 30 வயசு, உலகப்புகழ் பெற்ற மருத்துவ கையேட்டின் பயணம் என்கிற தலைப்பில் வந்து இந்த ஒரு கட்டுரை இருந்தது. அந்த கட்டுரையை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு அருமையான ஒரு கட்டுரை. இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அப்படி அந்த நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை டாக்டர் இல்லாத இடத்தில் என்று நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இது ஒரு நல்ல ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்கி பயன்படுத்தணும் என்பது தான் என்னுடைய ஒரு